الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரும்பாவங்கள் என்ற தலைப்பின் கீழால் தொடராக பெரும்பாவங்கள் தொடர்பான விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் பெரும்பாவங்களில் இரண்டாவதாக இமாம் ஜஹபி ரஹிமுல்லா அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கொலை செய்வது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். இந்த கொலையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ற சில தகவல்களை உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் இந்த கொலையை பொறுத்த மட்டில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சண்டையிட்டு அவனால் கொலை செய்ய முடியாமல் போனாலும் அவ்வாறு கொலை செய்வதற்கு எண்ணம் கொண்ட அந்த மனிதர் இன்னொருவரை கொலை செய்ய முடியாமல் போய் அவர் கொலை செய்யப்பட்டாலும் அவர் நரகவாசி என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அச்சப்பட்ட மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த கொலை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். இவ்வாறு ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வதன் மூலமாக நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலே பார்த்தோம். அதேபோன்று ஒரு மூமினை கொலை செய்வதை பொறுத்த மட்டில் இன்று மனிதன் பெருமதியாக கருதக்கூடிய உலகத்திலே பெருமதி வாய்ந்ததாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துனியாவை விட ஒரு மூமினுடைய உயிர் அல்லாஹ்விடத்திலே மகத்துவமானது முக்கியமானது என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்தை பார்த்தோம். அதேபோன்று நாங்கள் அனைவரும் இந்த தீனுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்ட அமைப்பிலே தீன் சொல்லக்கூடிய அமைப்பிலே வாழக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாங்கள் கருதப்படக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொலை என்ற இந்த அம்சம் எங்களோட வாழ்க்கையிலே கலக்கக்கூடாது. கொலை செய்யாத வரைக்கும் ஒரு மனிதன் தீனுடைய சூழலிலே இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி நாளை மறுமை நாளிலே உரிமைகள் தொடர்பாக அல்லாஹுல்ல சுபஹானஹு வதஆலா விசாரணை செய்கிற நேரத்தில் முதலாவது விசாரணை செய்வது இரத்தத்தை பற்றி என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்தையும் பார்த்தோம். இதெல்லாம் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்த விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலும் கொலையோடு சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகளை நாங்கள் பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக கொலையை பொறுத்த மட்டிலே அதற்கு அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவிடத்திலே பாவம் இருக்கிறது. அவ்வாறு கொலை செய்தவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே தண்டனை இருக்கிறது. கொலையோடு நேரடியாக தொடர்பு பெற்றவர் அல்லது கொலை செய்வதற்கு உதவியாக இருந்தவர் ஆலோசனை செய்தவர் எல்லோரும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவிடத்திலே பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கொலையுடைய விடயத்தில் யாருக்கும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே தப்ப முடியாது. உலகத்திலே முதல் முதலாக கொலையை அறிமுகப்படுத்திய நபர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு மகன்களில் ஒரு மகன். அந்த மகனை பற்றி அல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், உலகத்தில் எந்த ஒரு கொலை நடைபெற்றாலும் அந்த கொலையில் இருந்து ஒரு பங்கு ஆதம் அலை இஸ்லாத்துடைய அந்த மகனுக்கு போய் சேரும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காரணம் என்னென்றால்
முதல் முதலாக உலகத்துக்கு கொலையை அறிமுகப்படுத்தியவர், கொலையை காட்டி கொடுத்தவர் அந்த நபராக இருக்கின்றதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு ஒவ்வொரு கொலையிலிருந்தும் ஒரு பங்கு போய் சேரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு சம்பந்தம் இல்லை, கொல்றவரும் கொல்லப்பட்டவரோடும் தான் அது சம்பந்தப்படுகிறது. ஆனாலும் முதலாவதாக யார் அதை காட்டி கொடுத்தாரோ அந்த காட்டி கொடுத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு அந்த கொலையில் இருந்து ஒரு பங்கு போகுது என்று சொன்னால் கொலையுடைய விசாரணை எப்படிப்பட்டது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். கொலையை பற்றி அல்லாஹு தாலா எப்படி விசாரணை செய்வான், எப்படி தண்டனை கொடுப்பான், அவருடைய தண்டனையெல்லாம் அவருடைய விசாரணைகள்லாம் அவருடைய பாவத்துடைய தன்மைகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ளுது. 14 கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே கொலை செய்த மனிதன் தப்பிக்கொள்ளலாம், அரசியல் பலத்தை வைத்து தப்பிக்கொள்ளலாம், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை வைத்து தப்பிக்கொள்ளலாம், பணத்தை வீசி செலவழித்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தாலாவிடத்திலே தப்ப முடியாது. நிச்சயமாக அவர்கள் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும், தான் செய்த அநியாயத்துக்கு பரிகாரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்றதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கொலை என்று சொல்கிற நேரத்தில் ஒரு முஸ்லிமை கொலை செய்வதுதான் பாரதூரமான ஒரு குற்றம், ஒரு மூமினை கொலை செய்வதுதான் பாரதூரமான குற்றம், முஸ்லீம் அல்லாதவர்களை கண்ட மாதிரி கொண்டு விடலாம், அல்லது எங்களோடு ஒப்பந்தம் செய்த முஸ்லீம் அல்லாதவர்கள விஷயத்துல நாங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தேவையில்லை, அவங்கள வேணும்னு சொன்னால் கொல்ல விரும்பினா கொண்டு கொள்ளலாம் என்றெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யலை, சட்டம் வகுக்கவில்லை. மாற்றமாக கொலை என்று வருகிற நேரத்தில் அது ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு மூமினாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களோடு ஒப்பந்தம் செய்த காபிர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. மார்க்கத்திலே குஃபார்களை கொள்வதற்கென்று அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்படியான குஃபார்களை பற்றி நான் இந்த இடத்தில் பேசவில்லை. மாற்றமாக மார்க்கத்திலே உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட குஃபார்கள் இருப்பார்கள், எங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்தவர்கள், எங்களுக்கு வரி செலுத்தக்கூடியவர்கள், எங்களோட பகைமை பாராட்டாதவர்கள், இப்படியான குஃபாருடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. அப்ப அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இருந்து யாராவது உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்திருப்பாங்கன்னு சொன்னால் அப்படியான உடன்படிக்கை செய்த அந்த காஃபீரை கொலை செய்வது இஸ்லாத்திலே பாரதூரமான குற்றமாகும். எந்த அளவுக்கு பாரதூரமான குற்றம் என்று சொன்னால் அப்படியான காஃபீரை கொலை செய்யக்கூடியவர் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார். அவருக்கு சுவர்க்கம் நுழைகிறது முடியாது என்பது ஒரு விடயம், இது சுவர்க்கம் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, மாற்றமாக சுவர்க்கத்துடைய வாடையை கூட அவர் நுகர மாட்டார் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அப்படி கொலை செய்த அந்த முஸ்லிம் சுவர்க்கத்துடைய வாடையை நுகர வேண்டும் என்று சொன்னால் 40 ஆண்டுகள் நடந்து போகக்கூடிய தூரத்தை அவர் கடந்தால்தான் அப்பதான் சுவர்க்கத்துடைய வாடையே அவருக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் சுவர்க்கத்துடைய வாடையை கூட அவருக்கு நுகர முடியும். அந்த அளவுக்கு தூரமானதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப முக்கியமான ஒரு செய்தி, ஒரு காஃபிர் வந்து உங்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார், ஒப்பந்தம் செய்த அந்த காஃபிருடைய ஒப்பந்தத்தை மீறி நீங்க அவங்களை கொண்டு விடுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுவர்க்கத்துடைய வாடையை உங்களுக்கு நுகர முடியாது. அப்படித்தான் நீங்க சுவர்க்கத்துடைய வாடையை நுகர வேண்டும் என்று சொன்னால் 40 வருஷம் நீங்க நடந்து போகணும். 40 வருஷம் நடந்து போனால் எந்த அளவு தூரத்தை நீங்க கடக்குறீங்களோ அப்பதான் சுவர்க்கத்துடைய வாடை ஆரம்பமாகும். அப்போ அதுக்கு பிறகுதான் அந்த வாடையெல்லாம் தாண்டி போய் தான் சுவர்க்கமே இருக்கிறது என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்கன்னால் அப்போ எப்படி ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லீமுடைய ரத்தத்தை பாதுகாக்கிறது ஏனைய முஸ்லீம்களுடைய பொறுப்பாக இருக்கிறோ அதே மாதிரி முஸ்லீம்களிடத்திலே ஒப்பந்தம் செய்தவர்கள் உத்தரவாதத்தை பெற்றவர்கள் இவங்களை எல்லாம் பாதுகாப்பது இவங்களுடைய உயிர்கள் எல்லாம் மதித்து நடப்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை என்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே உணர்த்துகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள், அதுவும் இதே விடயத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் தான். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் ஒப்பந்தம் செய்த ஒரு காஃபிரை கொலை செய்துவிடுகிறாரோ அந்த காஃபிரை பொறுத்த மட்டிலே அவரோடு ஒப்பந்தம் செய்வதன் மூலமாக அவர் அல்லாஹ்வுடையும் அல்லாஹ்வுடைய தூதருடையும் பொறுப்பில் இருக்கிறார். அப்படியான காஃபிரை யாராவது ஒருவர் கொலை செய்வார் என்று சொன்னால்
அல்லாஹு தஆலா கொலை செய்த அந்த மூமினை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்து விடுவாங்க. அல்லாஹு தஆலா அந்த கொலை செய்யக்கூடிய அந்த முஸ்லிமோடு உள்ள ஒப்பந்தத்தை, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தை அப்படியே அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான். அதே நேரத்தில் சுவர்க்கத்துடைய வாடையை கூட அவரால் நுகர முடியாது. அவ்வாறு நுகருவதாக இருந்தால் 40 ஆண்டு காலம் நடந்து போகக்கூடிய தூரத்தை அவர் பிரயாணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த வாடை உணர முடியும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குஃபார்கள் எங்களோடு ஒப்பந்தம் செய்த குஃபார்கள் அவருடைய உயிரையும் மதிக்க வேண்டும். எப்படி முஸ்லிமுடைய மூமினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறதோ அதே மாதிரி எங்களோடு ஒப்பந்தம் செய்தவர்களுக்கும் அவர்களோடும் உத்தரவாதம் இருக்கிறது என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஷிர்கை தவிர ஏன எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். இப்படியான பாவங்கள்ல, ஷிர்கை தவிர உள்ள பாவங்கள்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா மன்னிக்காவிட்டால் ஒரு மனிதன் நிரந்தரமாக நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் அது கொலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஷிர்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான் என்று நான் பார்த்திருக்கிறோம். ஆனால் கொலை தொடர்பான ஒரு ஹதீஸ் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா கொலை செய்யக்கூடியவனை மன்னிக்காவிட்டான் என்று சொன்னால் அவனை நிரந்தரமாக நரகத்தில் வைக்கக்கூடிய அமைப்புல அந்த பாவம் இருக்கிறது என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள், முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபி அவர்கள் சொன்னதாக அவர் கேட்டதாக சொல்கிறார்கள். என்னது, எல்லா பாவங்களையும் பொறுத்த மட்டும் அதெல்லாம் அல்லாஹு தஆலாவினால மன்னிப்புக்குரிய பாவங்களாக இருக்கின்றன. 2 பாவங்களை தவிர என்று சொல்றாங்க. அதில் ஒன்று என்ன சொன்னால், ஒரு மனிதன் காஃபிராக மரணிப்பது. ஒரு மனிதன் காஃபிராக மரணிப்பான் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவனை மன்னிக்கவே மாட்டான். அது நிரந்தர நரகவாசியாக இருப்பான். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லது இன்னொரு பாவம் இருக்கிற, ஒரு மூமினை வேண்டுமென்று கொலை செய்வது. அவ்வாறு வேண்டுமென்று கொலை செய்வார் என்றால் அவனுக்கு அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இடத்திலே மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹு தஆலா நாடி அவனை மன்னிப்பான் என்று சொன்னால் அவன் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வான். அப்படி அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்பு கிடைக்கல என்று சொன்னால் அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். அவனுக்கு அல்லாஹு தஆலாவுடைய புறத்தில் இருந்து தண்டனைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலாவினால நிரந்தரமாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவமாக இந்த கொலை இருக்கிறது என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாரு. அல்லாஹ் மன்னித்தால் தான் அவனுக்கு தப்ப முடியும். அப்படி இல்லாட்டி அவன் நிரந்தரமா நரகத்தில் அதை அனுபவிச்சு கொண்டே இருப்பான், அதாபை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலம் உணர்த்துகிறாரு. அப்ப இப்படி பாரதூரமான ஒரு குற்றச்செயல் தான் கொலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொலை விஷயத்துல நாங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும். எந்த விதத்திலையும் எங்களால கொலை நடக்காமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கம் இரத்தம் சிந்துவதற்கு ஹலாலாக்கி இருக்கக்கூடிய நபர்களை தவிர, அது இல்லாம பொதுவாக எங்களுக்கு கொலை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அவ்வாறு செய்வோம் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி துனியால ஆஃபிரால நிறைய தீங்குகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். இது பெரும்பாவங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரும்பாவங்களில் இன்னொரு முக்கியமான பெரும்பாவம் தான் சூனியம். சூனியமும் கூட பெரும்பாவங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சூனியக்காரனை பொறுத்த மட்டிலே அவன் சூனியத்தை செய்வதாக இருந்தால் அவன் குஃப்ரை செய்தே ஆக வேண்டும். குஃப்ரை செய்யாமல் ஒரு சூனியக்காரனுக்கு சூனியத்தை செய்ய முடியாது. இதுதான் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சூனியக்காரர்களை மார்க்கத்தில் கொள்ளுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு குஃப்ருடைய சட்டத்தை உலமாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர், சூனியக்காரனை பொறுத்த மட்டும் ஒரு சூனியக்காரன் சூனியம் செய்வதாக இருந்தால் குஃப்ரை செய்து ஆகணும். சூனியக்காரனுடைய சூனியத்தையுடைய சட்டத்தை பற்றி உலமாக்கள் சொல்லும்போது அதனை பல வகைகளாக இருக்கிறார்கள். அது அந்த சூனியத்துடைய தன்மையை வைத்து
அந்த சூனியத்தோடு சம்பந்தப்படுகின்ற குஃப்ரை வைத்து, குஃப்ரினுடைய அளவை வைத்து சட்டத்தை உலமாக்கள் சொல்றாங்க. பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஒரு சூனியக்காரன் சூனியத்தை செய்வதாக இருந்தால் அவன் குஃப்ரிலே ஈடுபடுகிறது. இதுதான் அடிப்படை. இது யதார்த்தமானது, இது உண்மையானது. அதனால தான் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா கூறுகிறான், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, மாற்றமாக சைத்தான்களை பொறுத்த மட்டும் இல்ல, அவர்கள் தான் நிராகரித்துக் கொண்டிருந்தனர். அந்த சைத்தான்கள் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா கூறுகிறார். சைத்தான்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து வந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறார். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சூனியம் என்பது சைத்தானோடு சம்பந்தப்பட்ட ஒரு கலை. அது ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அம்சம். முழுக்க முழுக்க குஃப்ருகள் நிறைந்த ஒன்றுதான் இந்த சூனியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சூனியக்காரர்களை நேரடியாக அணுகி அவர்களுடைய சூனியம் எப்படி செய்யப்பட்டது என்பதை பற்றி அவர்களிடத்துல கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடிய வாக்கு மூலத்திலே விளங்குது முழுக்க முழுக்க குஃப்ரு தான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவிலே ஹைகத்து அல் அம்ருபில் அம்ருபில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற ஒரு பகுதி, ஒரு பிரிவு இருக்கிறது. பாதுகாவல் துறையில போலீஸ் பிரிவில் நன்மை ஏவது தீமையை தடுப்பது என்ற ஒரு செக்ஷன் இருக்கிறது. அதுக்கு பொறுப்புதாரியாக ஷேக் ஆதில் என்ற ஒருவர் இருக்கிறார். அவருடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, சூனியக்காரர்களை கைது செய்வது. கைது செய்து அந்த சூனியக்காரர்களை விசாரணை செய்து எங்கெங்கே எல்லாம் சூனியங்கள் செய்து புதைக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த சூனியங்களை எல்லாம் எடுத்து மார்க்கம் சொன்ன அமைப்பில துவா அவுராதுல ஓதி அந்த சூனியத்தை வெட்டுவது, இது அவரோட பொறுப்பு. கைது செய்து அதை போலீஸ் பிரிவு இடத்துல கொடுப்பாங்க, அவங்க அதுக்குரிய ஹத்தை நிறைவேற்றுவாங்க, அப்படின்னா கொலை செய்து விடுவாங்க. அப்ப அப்படி அவரால் கைது செய்யப்பட்ட சில சூனியக்காரர்களை பிடித்து நேரடியாக பேட்டி எடுத்தாங்க. நீங்க எப்படி இந்த சூனியத்தை செய்தீங்க என்று அவன்கிட்ட கேட்டாங்க. அப்ப அவங்க அந்த சூனியக்காரர்கள் கொடுத்த பேட்டி, அவன் சூனியம் செய்த மெத்தட் செஞ்சு காட்டுறான். அதெல்லாம் வீடியோக்களாக அந்த அம்ருபில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற அந்த பிரிவால வெளியிடப்பட்டிருக்கு. அப்ப அதுல அந்த சூனியக்காரனை கொள்றதுக்கு முன்னர் நீ எப்படி சூனியம் செய்தாய் என்றத்தை அவட்ட கேட்கிற நேரத்தில் அவன் சொல்லி காட்டுறான். சூனியம் செய்கிற அமைப்போட சொல்றான், முழுக்க முழுக்க சைத்தான்களுடைய உதவியோடு தான் அதை செய்கிறான். சைத்தானை எந்த அளவுக்கு குஃப்ரான காரியங்களை செய்து திருப்திப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திருப்திப்படுத்தி சைத்தானை கொண்டு உதவி எடுக்கிறான். எப்படி உலகத்துல நான் என்னுடைய எதிரியை தாக்கணும் என்றால் என்னிடத்துல உடல் பலம் இல்லை என்று சொன்னா, அல்லது நேரடியா எனக்கு தாக்கி இல்லாட்டி எப்படி ஊர்ல இருக்கிற கொலைகாரர்களுக்கு பணத்தை கொடுத்து நாங்க ஒருவரை தாக்குகிறோமோ அதே மாதிரிதான் சைத்தான்களுடைய உதவியை கொண்டு எதிரிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்து. இதுதான் யதார்த்தம் சூனியத்துல. அதுல நடக்கிறவைகள் எங்களை கண்ணுக்கு தெரியாததால அதுக்கு சூனியம் என்று சொல்றோம். நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த விவகாரங்களை செய்யறது எங்களுக்கு விளங்காததால அது சூனியம் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த சூனியக்காரர்கள் எப்படி சொல்றாங்க, நான் சூனியம் எப்படி செய்யறதை பத்தி சொல்லும்போது எந்த அளவுக்கு சைத்தானை சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படுத்துவேன், அப்பதான் அவன் என்னுடைய வழிக்கு வருவான், நான் சொல்றது அவன் செய்வான். இப்ப என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டு அவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான், அல்லாஹு தாலாவுடைய ஒரு ஆணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் கேவலப்படுத்துவேன். எப்படி கேவலப்படுத்துவேன், குர்ஆனை திறந்து அதிலே சிறுநீர் கழிப்பேன், குர்ஆனிலே நான் மலம் கழிப்பேன், சூரத்துல் பக்ராவை கேவலப்படுத்துவேன், அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை கேவலப்படுத்துவேன். எந்த அளவுக்கு அவன் செய்திருக்கிறான், அவன் சொல்றான் என்றால் அவன் என்ன செஞ்சிருக்கிறான், பெண்களுடைய மாதவிடாய் ரத்தத்தை எடுத்து அதை கொண்டு ஆயத்து குறிசு எழுதியிருக்கான். நஜீசான் அந்த மாதவிடாய் ரத்தத்தை எடுத்து ஆயத்து குறிசு எழுதியிருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அஸ்மா சிஃபாத்துகளை எழுதி, அஸ்மாக்களை பேர்களை எழுதி கழுதையுடைய மலத்திலே புதைத்திருக்கிறான். இப்படியான வேலைகள் எல்லாம் அவன் செய்வான். இதை செய்யும் போது சைத்தான் அவனில் திருப்தி அடைந்து அவனை நெருங்குவான். அந்த நேரத்தில் இவன் சொல்ற விஷயங்களை அவன் செய்வதாக அந்த சூனியக்காரன் பேட்டி வழங்குவான். வேணுமென்ற அரபுல இருக்க என்னிடத்துல யாருக்கு வேணுமென்று போட்டு காட்டலாம். அதே மாதிரி அவன்கிட்ட கேட்கப்படு, நீ சூனியம் எப்படி செய்தாய் என்று சொல்லி காட்டும் நேரத்துல அவன் ஒரு அறை என்று கூட்டிட்டு போறான். அந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு முழுக்க சிவப்பு நிறம், சிவர் தரை மேல கீழ எல்லாம் சிவப்பு நிறம், அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் கடும் சிவப்பு நிறம்.
அவன் என்ன செய்யறான், ஒரு மேசை இருக்கிறது, அந்த மேசையிலே சாம்பிராணி இருக்கிறது, பத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கையிலே ஒரு சாட்டை இருக்கிறது. அந்த அவன் என்ன செய்யறான், சூரியன் செய்வதற்கு முன்னர் சைத்தானை வசப்படுத்திக் கொள்வதற்காக, சைத்தானை தன்னுடைய வேலைகளை செஞ்சு கொள்வதற்காக ஒரு சேவலை எடுக்கிறான். சேவலை எடுத்து என்ன செய்யறான், அப்படியே கழுத்தை உடைக்கிறான், உடைச்சு அந்த சேவலை போடுறான். அந்த சேவை துடிச்சு 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 அந்த சிவப்பு நிறமான அந்த துணியில எல்லாம் அந்த ரத்தம் படுது. சைத்தானை பொறுத்த மட்டும் சைத்தானுக்கு விரோதியான ஒரு பிராணி தான் சேவல். ஏன்னா சேவல் செய்கிற வேலை சைத்தானுக்கு பிடிக்காது. தசசலான் சொல்ல லா தசு புத்தி, நீங்க சேவலை திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம்னு சொல்றான். ஏ சேவலை பொறுத்த மட்டும் ஒரு மனிதனுக்கு ஃபஜ்ருடைய நேரத்துல என்ன செய்து ஒரு மனிதனை தொழுகைக்கு எழுப்பி விடுகிறது. ரெண்டாவது என்ன வேலை செய்யணும்னு சொன்னால், துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் ஒன்றுதான் சேவல் கூவுகின்ற நேரத்துல துவா செய்வது. என்ன காரணம், சேவல் ஏன் கூவுதுன்னு சொன்னால் மலாய்க்கா மாடுகளை காணுகின்ற நேரத்துல கூவுது. நீங்க அந்த நேரத்துல துவா செய்த உங்களுக்கு துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். அதே நேரத்துல சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் தான் கழுதை கத்தக்கூடிய நேரம். அது சைத்தான்களை காணும் போது அது கத்துதுன்னு சொல்லி நான் ஹதீத்களை பார்க்கிறேன். இப்ப சேவலோட கரும் கடும் விரோதி சைத்தான். அப்ப என்ன செய்வான், சேவலை எடுத்து கழுத்தை உடைச்சி அப்படியே துடிக்க விடுவான். அப்ப அதை பார்த்து சைத்தான் சந்தோஷப்படுவான், அதை துடிச்சு துடிச்சு நான் சந்தோஷப்படுவேன். அதுக்கு பிறகு சாம்பிராணியை கொளுத்தி விட்டு சாட்டை ஒன்று எடுத்து தனக்கு தானே அடிச்சு கொள்வான், கடுமையாக அடிச்சு கொள்வான். அடிச்சு கொண்டுட்டு அதே பிறகு சுஜூதில் விடுவான். அவன் எப்படி சைத்தானுக்கு சுஜூதி செய்யறன்னா, நாங்க அல்லாவுக்கு செய்யற மாதிரி சுஜூத் அல்ல, அத்தகையாத்துல இருப்புல இருந்து நேரே சுஜூது செய்யாமல் ஒரு புறம் சரிஞ்சு சுஜூது செய்வான், ஒரு புறம் சரிஞ்சு நித்திய நிலத்துல வைப்பான். இதுதான் ஷைத்தான், அதாவது சூனியக்காரர்கள் ஷைத்தானுக்கு செய்யக்கூடிய சுஜூதுடைய அமைப்பு. இந்த மாதிரி சுஜூதுகளை செஞ்சதுக்கு பிறகுதான் அந்த ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, இவன் மீது திருப்தி கொண்டு இவன் செய்யக்கூடிய வேலைகளை செய்ததுக்கு வரும். அந்த நேரத்துல இவர் என்னத்தை ஆர்டர் பண்றோம் அதாவது செய்வான், என்ன அவனை சந்தோஷப்படுத்த. சைத்தான்களை பொறுத்த மட்டும் மனிதனுக்கு ஜின்னா இருக்கலாம், சைத்தான் இருக்கலாம். சைத்தானை பொறுத்த மட்டும் ஜின்னினத்தை சேர்ந்தவன், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஜின்னினத்தை சேர்ந்தவன் தான் சைத்தான். அப்ப ஜின்களை பொறுத்த மட்டும் ஜின்களால மனிதனுக்கு தீங்கிழைக்க ஏழு, யாருக்கும் மறுக்கல. அப்படி ஏழுன்னு சொன்னா நான் டொய்லெட்டுக்கு போற நேரத்துல துவா ஓத வேண்டிய அவசியம் இல்லை. என்ன துவா ஓதுறோம், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயி. குபுஸண்டா என்னது, குபுஸண்டா என்னது ஆண் சைத்தான்கள், ஹபாய் தண்டா என்னது பெண் சைத்தான்கள். அப்ப நாம் மலசல கூடத்தில் நுழையும் போது ஆண் சைத்தான்கள் பெண் சைத்தான்கள் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடிட்டு நுழைகிறோம். என்ன அர்த்தம் அது, அதால் எங்களுக்கு தீங்கிழைக்க முடியும், அதால் எங்களுக்கு தீங்கிழைக்க முடியும். உங்க எல்லாருக்கும் பாடமான சூரா தான் சூரத்து அன்னாஸ். என்ன கடைசியா நாம் ஓதுகிறோம், மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதர்களுடைய தீங்கிலிருந்தும் ஜிங்களுடைய தீங்கிலிருந்தும் யாரெல்லாம் அவங்களிடத்தில் பாதுகாப்பு தேடுவது. அந்த துவாவா அல்லாஹு தஆலா சூரத்து நாஸ்ல கற்றுக்கணும். அப்ப ஜிங்களால தீங்கிழைக்க முடியும், ஒவ்வொரு விதத்தில் அவருடைய தீங்கு எல்லாமே. அப்ப இந்த தீங்கைத்தான் என்ன செய்யறாங்க சைத்தான், அதாவது சூனியக்காரர்கள் சைத்தான்களை ஜிங்களை பயன்படுத்தி செய்யறாங்கிறது புரிஞ்சு வரும். அதே நேரத்தில் எங்களோட உடம்புல கூட என்ன செய்யுது, எங்களோட உடம்புல ரத்தத்துல எங்க கூட என்ன செய்யுது, ஜிங் இருக்குதா இல்லையா எங்களோட உடம்புல. இன்ன சைத்தான எஜிரி மினிபின் ஆதம மஜ்ரத்தம், சைத்தானை பொறுத்த மட்டும் ஆதமுடைய மகனுடைய இரத்த நாளங்கள்ல சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். சைத்தான்கள் எல்லாருலையும் இருக்குது, வெளியில இருக்குது. சைத்தான்கள் சைத்தான்களால கனெக்ஷன் ஆகி தொடர்பாகி தீங்கொண்ட செய்யலாம். இதுதான் எதார்த்தம். அப்ப இப்படி சூன்யம் சம்பந்தமாக விரிவான நிறைய விளக்கங்கள் இருக்குது. இப்ப சூனியக்காரனை பொறுத்த மட்டும் அவன் சூனியத்தை செய்யறதாக இருந்தால் இந்த மாதிரியான குஃபுர்களை செய்யணும். செஞ்சால்தான் அவனுக்கு என்ன இவரோடு உள்ள ஒரு கனெக்ஷன் தொடர் கொண்டு வரும். அப்படி தொடர்பு வர இயலாண்டு யாருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் அவன் செய்தாங்க, அதை சொல்லியும் காட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும் மக்காவாசிகள் பிரயாணம் செய்யற நேரத்துல மக்கால் உள்ள பள்ளத்தாக்குகளால பிரயாணம் செய்வாங்க. பள்ளத்தாக்குகளால பிரயாணம் செய்யற நேரத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற ஜிங்கள்கிட்ட பாதுகாப்பு தேடுவாங்க. நாங்கள் உங்களோட ஏரியாவால் போகிறோம், எங்களுக்கு எந்த ஆபத்தையும் நீங்கள் செஞ்சிருவேண்ணா. எப்படி வருது, இன்ன ஹோக்கான ரிஜாலு மினல் ஜின்ஸ், எப்படி வருது, யஹூதூன பி ரிஜாலு மினல் ஜின்னி ஃபசாதூஹும் ரஹகா. தெளிவாக சொல்கிறாங்க,
அப்ப இப்படியே அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற சைத்தான் ஜிங்கள்கிட்ட பாதுகாப்பு தேடுவாங்க, நான் உங்களோட ஏரியால போறோம், எங்களுக்கு ஒன்று செஞ்சிடாங்க, உங்கள்கிட்ட நாங்க பாதுகாப்பு தேடுவோம். அப்ப இது அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்ல, பிரசாதுகம் ரஹக்கா, இப்படி பாதுகாப்பு தேடத்துல அவங்களுக்கு ஒரு கர்வம் வாரு, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நினைப்பு வாரு, இவங்க எல்லாம் எங்களுக்கு பயம், எங்கள்கிட்ட உதவி தேடுறாங்கன்னு சொல்லி அவங்க பெருமையாக அதை சொல்லுவாங்கன்னு அல்லாஹால குர்ஆன்ல சொல்லு. அப்ப கனெக்ஷன் இருக்குது, அவங்களால ஒரு தீங்கு வரும் என்றதை ஜாஹிலியா காலத்துல என்ன மக்கள் புரிஞ்சிருந்துதான் அந்த ஏரியால போகும்போது பாதுகாப்பு தேடி இருக்கிறான். இப்ப ஜிங்களால மனிதனுக்கு தீங்கிலை கேளாதுன்றது நிறைய குர்ஆன் வசனங்கள், நிறைய சுன்னாவுடைய வரிகளை நிராகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய நிலைப்பாடு என்னது, சிஹர் என்பது ஹகீகி, உண்மையானது. சிஹர்ல சூன்யத்துல ரெண்டு வகை இருக்குது, ஹகீகி ஹயாலி என்று இருக்கிறது. ஹகீக் என்பது யதார்த்தமான சூன்யம், அதாவது அதுதான் சூன்யக்காரர்கள் சைத்தான்களுடைய உதவியை கொண்டு செய்யக்கூடிய தீங்கு. இன்னொரு ஹயாலி இருக்கிற ஏமாற்று, இந்த மஜிக் செய்வாங்களே, மஜிக் செய்தாக்கள் அந்த அது சில நேரம் அதுவும் சைத்தானை வச்சு தான் சில மனிதனுக்கு அவனுடைய கண்களில் அவனுடைய சுபாவத்தை மாற்றி சிலதை வித்தியாசமாக காட்ட வைத்து அல்லது மூலிகைகளை பயன்படுத்தி செய்வாங்க. அது அது பொய்யன்னு தான் நான் சொல்கிறேன், ஹயாலி என்பது பொய்யானது. அதே நேரத்தில் உண்மையான சூனியம் என்பது தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு அமைப்பில் நடக்குது. இப்போ சூனியத்துக்கு குஃபுருக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது, குஃபுரை கொண்டு தான் சூனியத்தை சூனியக்காரன் செய்கிறான் இடத்த விளையின் கொள்ளணும் இன்ஷால்லா. தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் நாங்கள் சூனியம் சம்பந்தமான இன்னும் சில தகவல்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.